வணக்கம் மக்களே, வெல்கம் டு இம்பார்ட்டன்ஸ் ஆன் ஃபேக்டரி. பத்து பாஞ்சு உருளைகளை எடுத்து பச்சைதல் பளிச்சின் கழுவி எடுத்து பெரிய ரவுண்டாவே இல்லாம சின்ன ரவுண்டாவே இல்லாம பொதுவா ஒரு ரவுண்டா சீவி எடுத்து வடசட்டில் எண்ணெய் ஊத்தி காய வச்சு சீவி வச்ச உருளைக்கிழங்கு மொறுமொறு பொறிச்சு எடுத்து அப்படியே உப்பு மிளகு எடுத்து மேலா அப்படி பரபரப்பறன்னு தூவி விட்டு அப்படியே ரெண்டு குழு குலுக்கி விட்டு அப்படியே எடுத்து சுத்தமான தண்ணியில் உருளைக்கிழங்கு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் லேஸு இல்லை பிங்கோ இருக்குல்ல அது மாதிரி ஷேப்லேயும் போடலாம். அதுக்கு வந்து நம்ம காய் சீவுறது வச்சுருக்கோம். இதில் வந்து சீவனம்னா அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டைப் என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீட் நீட்டமாக அரிஞ்சு போடலாம். அதுவும் வந்து நம்ம அந்த கட்டையும் கத்தி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம ஷேப்பாக அரிஞ்சிக்கலாம். அப்புறம் நமக்கு என்னென்ன டிசைன்லாம் வேணுமோ அந்த டிசைன்லாம் புதுசு புதுசாக போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு கலந்து ஒரு மாதிரி அரிஞ்சிடலாம். அரிஞ்சிட்டு அப்புறம் எண்ணெய் காய வச்சு போடுறது தான். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த வேலையை இப்போ நம்ம பார்த்துடலாம். வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு போடுவோம்ல அது மாதிரி ஷேப்பில் அரிஞ்சிக்கலாம். இப்போ அதனால் இது வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப்பில் அரிஞ்சிட்டோம். அரிஞ்சிட்டு வந்து இது அப்படியே காத்தோட்டமாக வச்சிட்டோம்னா இதில் வந்து ஒரு மாதிரி கலர் மாதிரி காரில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பச்சை தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா சுத்தமான தண்ணியாக ஊற்றி வச்சுட்டு நம்ம அரிஞ்ச உடனே வந்து அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைலில் அரிஞ்சோம். ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீ அடுத்து வந்து அடுத்த ஷேப் ரெடி பண்ணலாம். அடுத்து வந்து மூணு உருளைக்கிழங்கு இருக்குது. இப்போ வந்து அந்த லேஸு பிங்கோலாம் நம்ம கடையில் வாங்குவோம்ல அது இருக்கிற ஸ்டைலில் அரிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு வந்து அரிஞ்சிட்டோம். இந்த ஸ்டைல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கு அழகாக இருக்குல்ல, ரவுண்டு ரவுண்டாக நிலா மாதிரி. சரி, இப்போ இதையும் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தனியாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அதில் எடுத்து போட்டுக்கலாம். இதை ஏன் எல்லாம் தனித்தனியாக போடுறோம், அதாவது ஒன்றா கூட நம்ம போட்டு வைக்கலாம். தனித்தனியாக ஏன் போடுறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஷேப்பும் வேகிறதுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைம் ஆகும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் வந்து ஒன்று வெந்துடும், அதே டைமில் ஒன்று வந்து கருகிட்டு இருக்கும், ஒன்று வேகாமல் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து ஒவ்வொன்றா தனித்தனி ஒவ்வொரு ஸ்டைலில் ஆகிறதையும் வந்து நம்ம ஒவ்வொரு தனியில் போட்டு வச்சிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஷேப்பில் இருக்குது, இது என்ன ஷேப்னே தெரியல. ஆக்சுவலாக பார்த்தா அந்த லேஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம இதில் பண்ணோம்னா இது ஒரு வேறு ஸ்டைல் வருது. இது ஒரு ஃப்ரீ ஸ்டைல்னு நம்ம வச்சுக்கலாம். இது எதுக்குமே சேராது. இது ஒரு ஸ்டைல் நம்ம வச்சுக்குவோம். வேறுங்க எப்படி விழுதுன்னு, இது ஒரு ஸ்டைலில் இருக்குது. இது என்ன ஷேப்புனே தெரில. ஒன்று வந்து இப்படி நீட் நீட்டமாக இருக்குது, ஒன்று வந்து குச்சியாட்டம் ஆடிட்டுருக்கு. சரி, சாப்பிட்றங்களாக இருக்குது. நமக்கு ஷேப் இப்படி இருந்தால் என்ன, சாப்பிட்றங்களாக இருந்தால் சரி. இதையும் நம்ம தனியாக ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ நம்ம போதுமானாலும் ஊற்றியாச்சு. இது நல்லா காயற அளவுக்கு வந்து நம்ம அடுப்பு நல்லா எரிச்சுக்கணும். முதலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா எரிக்கணும் அடுப்பு. ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மெதுவாக எரிச்சுக்கிட்டு நம்ம போட்டு எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டுக்கு வந்து அடுப்பு கொஞ்சம் நல்லா எரிச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஒரு சைடு காஞ்சிட்ருக்கு. இது வந்து தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து போட்டோம்னா வந்து தண்ணியோடு உள்ளே போட்டுருவோம். அப்போ வந்து அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா முதலே வந்து தண்ணியெல்லாம் நல்லா இருத்துடணும். இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டம் இல்லை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதில் வந்து காய போட்டுடணும். இது லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு இப்படி காய போட்டுடுறோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு, முட்லி முட்லியே வருது. இப்போ வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கிறது தான் போட்டிருக்கோம். இதுதான் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு, அதனால் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரே சைடாக இருந்தால் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இப்படி லைட்டாக திருப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வேகும். இப்போ வந்து ஓரளவுக்கு நுறையெல்லாம் அடங்கிருச்சு, வெந்துருச்சு. நாங்கள் ஒன்று எடுத்து பார்த்தோம், வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதை எடுத்துடலாம், அடுத்த போட வேண்டிய போட்டுடலாம்.
இப்போ அதை எடுத்தாச்சு என்ன நல்லா காஞ்சிருச்சுன்னு அதுக்கு அடுத்ததாக ஒரு ஷேப் நம்ம அரைஞ்சி வச்சிருந்தோம்ல ரவுண்ட் ரவுண்டாக அதை போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். முன்னாடி போட்டது வந்து ஷேப் கொஞ்சம் குண்டாக இருந்ததுனால அது கொஞ்சம் வேக டைம் எடுத்துருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டோம், போட்ட உடனே ஓரளவுக்கு மேலாம் வெந்துருச்சு. உள் சைடு மட்டும் லைட்டாக வெந்துச்சுன்னா எப்படி எடுத்துடலாம். ஓகே, ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிறோம். அடுத்தது இது என்னனே தெரியாத ஒரு ஷேப் நம்ம வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம போட்ட எல்லா ஷேப்பையும் வந்து ஒரே முட்டை கலக்கிட்டோம், அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இது கூட நம்ம பொடியெல்லாம் சேர்த்திக்க போகிறோம், அது என்னென்ன சேர்த்திக்கலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. முதல்ல வந்து சால்ட்டு, சால்ட்டு வந்து நல்லா பரவலாக தூவி விட்டுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு ஒரே இடத்துல பட்டோம்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா அப்படி தூவி விட்டு லைட்டாக கலக்கி விட்டு இப்படி அளவாக போட்டுக்கலாம், ரொம்ப போயிடுச்சு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகு வெடி வச்சுருக்கோம், மிளகு பொடி காரத்துக்காக சேர்த்திக்கிறோம். நல்லா காரசாரமாக. அடுத்து வந்து நம்ம குருமிளகு அரைச்சி பெப்பர் பொடி வச்சுருக்கோம், அந்த பெப்பரை வந்து போட்டுக்கலாம், இதுவும் காரந்தான். பெப்பரை பொடி தான் தூக்கலாக சூப்பராக இருக்கும், பெப்பர் காரந்தான் அதிகமாக இருக்கும் நமக்கு வரமிளகா காரத்தோட. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டாச்சு, இப்போ வந்து கலக்கி விட்டுக்கலாம். இன்ட்ரோ வீடியோவில் வேற குளிக்க விடுறேன்னு சொல்லிட்டா இங்கே வேற கலக்கி விட்டுருக்குறான். கேட்பாங்கல்ல ப்ரோ, ஏங்க அதை ஒன்றே மனுச்சுங்க, அப்படியே மாற்றிக்கலாம், இன்ட்ரோ வீடியோ மாற்ற முடியாது, இங்கே மாற்றிக்கலாம். கொட்டிடாது நீ வேற. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். காரம் வர பச்சா சூப்பர், தரமான சம்பவம், காரமா ஸ்பைசியா மொறு 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 அப்படி. சூப்பரா இருக்கு, இவரத்தான் காட்டணும். கேமராமேன் சாப்பிடுறாருங்கோ. வீடியோ வந்து நிமிஷம் வரைக்கும் பார்த்து உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க, அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்களோட தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்னங்கலாம் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க, அதில் வந்து எது பர்சனைஸ் எல்லாம் இருக்கெல்லாம் பண்ணிக்கங்க, எல்லாம் பண்ணிங்க. அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றி சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆகட்டும், இல்லை வந்து சிப்ஸ் இதெல்லாமே வந்து சாப்பிட்லாம், நொறுக்கு தண்ணி நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து இது எப்போயாவது தான் சாப்பிட்ணும், எப்போயுமே சாப்பிடக்கூடாது. சொல்லப்போனால் எப்போயுமே சாப்பிட்டிங்கன்னா இது மாதிரி போஸ்ட் இருக்கும், எப்பயாவது சாப்பிட்டீங்கன்னா இது மாதிரி போஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த போஸ்ட் வேணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.